ஈஸியான கீரை புளிக்குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஹெல்த்தியான டிஷ்ஷு. ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, அதில் ஒரு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் சூடானதும் கடுகு, கடுகு கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதில் அப்படியே சீரகம் போட்டுருங்க. ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், அப்புறம் வந்து வெந்தயம், இந்த சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம், சூப்பராக இருக்கும். இதிலேயே கொஞ்சம் பூண்டு நசுக்கி போட்டுருங்க. கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன், அப்புறம் வந்து குழம்பு மிளகாத்தூள் வந்து நான் இன்றைக்கி ஒரு ஒரு 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன், ஒரு டேபிள் ஸ்பூன் சொல்லலாம். சேர்த்துட்டு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, அந்த தக்காளி எல்லாம் இந்த மசாலா கூட சேர்ந்து நல்லா வதங்கி வரணும். அப்புறம் கொஞ்சோண்டு புளித்தண்ணி, ஒரு மீடியம் அளவு புளி எடுத்து அதை கரைச்சி அந்த தண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது வந்து நல்லா கொதிச்சு வரட்டும். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு. கொதிச்சு வந்ததும் நம்ம குட்டியாக நறுக்கி வச்ச கீரை, நீங்கள் என்ன கீரை வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் எனக்கு இங்கே கிடைக்கிற அந்த கீரை சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து இதை கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த கீரை அந்த குழம்புலே கடந்து நல்லா வெந்து மசிஞ்சு வரணும். அது வரைக்கும் மூடி வச்சு குக் பண்ணி எடுத்துடலாம். நம்ம இதில் வேணால் கொஞ்சம் தேங்காய் கூட நீங்கள் அரைச்சி ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி தேங்காயெல்லாம் ஊற்றலை, அப்படியே தான் செஞ்சுருக்கேன். சூப்பரான கீரை புளிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.